செய்திகள் தொடர்கின்றன. கோயம்பேடு அருகே ரவுடியுடன் ஏற்பட்ட முன் விரோதத்தின் காரணமாக வாலிபர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். கோயம்பேடை அடுத்த நெற்குன்றம் அருகே பிரம்மதேவனின் மகன் நாராயணன் என்பவர் நேற்று இரவு சாலையோர கடையில் சாப்பிட்டுவிட்டு வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த 7 பேர் கொண்ட மர்ம கும்பல் வழிமறித்து சரமாரியாக நாராயணனை வெட்டியுள்ளனர். இதனை கண்ட அவரது தந்தை வீட்டின் மாடியிலிருந்து கீழே இறங்கி ஓடி வருவதற்குள் மர்ம கும்பல் அங்கிருந்து தப்பி சென்று விட்டது. இதனைத் தொடர்ந்து படுகாயமடைந்த நாராயணனை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பரிசோதித்ததில் நாராயணன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து கோயம்பேடு போலீசார் விசாரணை செய்ததில் முன் விரோதத்தின் காரணமாக தனஞ்சயன் என்பவர் தனது ஆதரவாளர்களுடன் நாராயணனை கொலை செய்தது முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் கொலைக்கு வேறு காரணங்கள் ஏதாவது உள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இது தொடர்பாக 4 பேரை கைது செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.